மல்லப்ப சிந்தேவை ஆட்கொண்ட ஷஹாபாத் ஸ்ரீ ராகவேந்திரர் எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் எனும் தலைப்பில் நான் காமகோட்டி மாத இதழில் எழுதி வந்தது முதல் பாகமாக நூல் வடிவம் பெற்றுள்ளது இதிலே நமது ஜென்மாந்திர தொடர்புகள் குறித்து அலசியிருப்பேன் பல மகான்களின் மேதைகளின் வாழ்வினை அலசியிருப்பேன் அன்றாட வாழ்வினையும் இயற்கையினையும் கூட வியந்து எழுதியிருப்பேன் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் சரிதத்தில் உள்ள திவான் வெங்கண்ண பந்த் நிகழ்ச்சியை கூட எழுதியிருக்கிறேன் இது ஸ்ரீ ராகவேந்திர மகிமை முதல் பாகத்தில் எழுதியது தானே என்றால் அந்நிகழ்வு பற்றிய சூக்மங்களை இதில் விவரித்திருக்கிறேன் கண்டனதி கிராமத்தில் வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தும் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்து தாய்மாமா இல்லத்தில் வளர்கையில் படிப்பறிவின்றி மாடு மேய்த்தான் வெங்கண்ணா தாய் மாமா அவனை முறையாக படிக்க வைத்திருந்தால் லட்சத்தில் ஒருவனாய் அவனும் இருந்திருப்பான் ஆனால் இந்த பிரபஞ்சமே இன்று கொண்டாடுகிறதே அது நிகழ்ந்திராமல் போயிருக்கும் வெங்கண்ணாவிற்கு எது சிறுவயதில் கிடைக்காமல் போயிற்றோ அதற்கு மேலே அது ஸ்ரீ ராகவேந்திரர் அருளால் கிடைத்து அப்பகுதிக்கே திவான் ஆனான் என்பது நிகழ்வு ஆனால் இது எப்படி நிகழ்ந்திருக்கும் ஸ்ரீ குரு ராஜா எப்படி இதை சாதித்தார் என்பதை எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் நூலில் விளக்கியிருக்கிறேன் ஸ்ரீ ராகவேந்திரர் மட்டுமல்லாது முன்பே சொன்னதை போல் ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ மத்வர் ஸ்ரீ ஜெயதீர்த்தர் கணித ராமானுஜம் திருக்கச்சி நம்பிகள் பாண்டுரங்க பக்தர்கள் ஆழ்வார்கள் சிவனடியார்கள் காஞ்சி மகா சுவாமிகள் என்று இன்னும் பல்லோரின் சம்பவங்களை முன் ஜென்மத்தோடு தொடர்பு படுத்தி சுவைப்பட விளக்கியிருப்பேன் மல்லப்ப சிந்தையை நினைவிருக்கிறதல்லவா முதல் பாகத்தில் கொஞ்சமாயும் இரண்டாம் பாகத்தில் விரிவாகவும் கண்டோமல்லவா மந்திராலயத்தில் உள்ள முன் மண்டபத்தை இவர் மூலமாகத்தானே குருராஜர் பெற்றுக்கொண்டார் ஆனால் அதற்கு முன் சிந்தையை அனுபவித்த வயிற்று வழி கொஞ்சமா நஞ்சமா வயிற்று வழி முன் ஜென்ம பிராரப்தம் என்றால் ஸ்ரீ குருராஜரை வணங்கியதால் அவரே டாக்டர் உருவில் வந்து மருத்துவம் பார்த்தது எத்துணை மகிமை வாய்ந்தது மல்லப்பசிந்தேவின் தம்பி யமனப்ப மூலம் ஹூப்ளியிலே மிகப்பெரிய இடத்தை ஸ்ரீ சுஜயேந்திரரை நடக்க வைத்து எடுத்துக்கொண்ட அற்புதத்தை ஸ்ரீ ராகவேந்திர மகிமை மூன்றாம் பாகத்தில் கண்டோமல்லவா இத்தனைக்கும் மல்லப்பசிந்தே ரேச்சூரில் மந்திராலயத்திற்கு அருகில் இருந்தபோதும் தொழில் நிமித்தமாக பல இடங்களுக்கும் செல்ல வேண்டியிருந்தார் வயிற்றுவலி ஆபரேஷன் மந்திராலய முன் மண்டபம் என நிகழ்ந்ததற்கு முன்னமேயே ஸ்ரீ குருராஜர் ராஜர் மல்லப்ப சிந்தேயிடம் தனக்கு வேண்டியதை பெற்றிருக்கிறார் என்பது நம் நூலில் இதுவரை நாம் காணாத புதிய செய்தியாகும் ஆய்வுகளுக்காக பல தளங்களுக்கும் செல்லும் போது எப்படி புதிய புதிய பொக்கிஷன்கள் கிடைக்கின்றன பாருங்கள் அப்போது மல்லப்ப சிந்தே ஷஹாபாத் என்னும் இடத்தில் எக்ஸைஸ் கான்ட்ராக்டராக இருந்தார் சென்னை மும்பை ரயில் மார்க்கத்தில் வாடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்ததாக ஷஹாபாத் இருக்கிறது அந்த ஷஹாபாத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத்தின் மேலாளராக வரதராஜ் ஆத்யா என்பவர் இருந்தார் வரதராஜ் ஆத்யாவின் மனைவிக்கு கங்காபாய் என்றொரு அக்கா இருந்தார் அவர் கணவர் துவைபாயனாச்சாருடன் ஹைதராபாத்தில் வசித்து வந்தார் துவைபாயனாச்சார் தன் மனைவி கங்காபாயுடன் ஷஹாபாத் செல்வதும் வரதராஜாத்யார் தன் மனைவியுடன் ஹைதராபாத் வருவதும் என நடந்து கொண்டிருந்தது ஸ்ரீ குரு ராகவேந்திரரின் அத்தியந்த பக்தர் என்பதை விட துவைபாயனாச்சாரிடம் ஸ்ரீ குருராஜர் குடியிருந்தார் என்பதே பொருத்தமாயிருக்கும் துவைபாயனாச்சார் மெத்த படித்த பண்டிதர் அல்லர் ஆனால் சுதா பண்டிதர் கூட இவரிடம் வந்து உபாயம் கேட்பர் ஸ்ரீ குருராஜரை பிரார்த்தித்து துவைபாயனாச்சார் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே நடக்கும் அப்படிப்பட்ட துவைபாயனாச்சார் ஷஹாபாத்திற்கு வரும்போதெல்லாம் வரதராஜ ஆத்யாவிற்கு ஸ்ரீ ராகவேந்திரரை குறித்து அநேக விஷயங்களை ஸ்ரீ குருராஜர் புரிந்த மகிமைகளை எல்லாம் எடுத்து கூறுவார் ஒவ்வொரு தலத்திலும் பிருந்தாவன ரூபியாய் எழுந்தருள எப்படியெல்லாம் மகிமை புரிந்திருக்கிறார் என்பதை இயம்புவார் அப்போது வரதராஜா ஆத்யா ஒரு இந்த ஷகாபாத்திலும் ஸ்ரீ ராகவேந்திரர் குடிக்கொள்வாரா என்று ஆர்வமுடன் கேட்டார் துவைபாயனாச்சார் சிறிது நேரம் கண்மூடி தியானித்து ஸ்ரீ குருராஜரை பிரார்த்தித்து கட்டாயம் இங்கே ராகவேந்திரர் எழுந்தருள்வார் என்று சொன்னதோடு மேற்கொண்டு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையும் எடுத்துரைத்தார் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஷஹாபாத் ஸ்டேஷனுக்கு அருகாமையில் இருந்த ஒரு ராகவேந்திர பக்தர் இல்லத்தில் வியாழக்கிழமை தோறும் பஜனை செய்வது என்று முடிவாயிற்று கிட்டத்தட்ட ஒன்றரை வருட காலம் குருவார ப பஜனை தொடர்ந்தது வாராவாரம் பக்தர்களின் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டே போனது இந்த நிலையில் பெரும்பாலான பக்தர்களின் மனதிலும் இங்கே ஒரு மிருத்திகா பிருந்தாவனம் வந்தால் என்ன என்ற எண்ணம் தோன்றலாயிற்று துவைபாயனாச்சாரின் வழிகாட்டுதலின்படி பத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அன்று ஸ்ரீ குருராஜ சேவா சங்கம் எனும் அமைப்பு துவங்கப்பட்டது கமிட்டியும் அமைக்கப்பட்டது சரி பிருந்தாவனத்திற்கு எங்கே இடம் தேடுவது என சிந்தித்தபோது பஜனை செய்யும் இடத்தையே விலைக்கு கேளுங்கள் கேட்டதற்கு மேலே கிடைக்கும் என்றதும் அந்த வீட்டின் உரிமையாளரான பிரகலாத் ராவ் குல்கர்னி தெங்கலியை அணுகினார் அவர் வாடி ஸ்டேஷன் சூப்பரன்டென்ட் பணிபுரிந்து கொண்டிருந்தார் ஸ்ரீ குரு ராஜா சேவா சங்கத்தினர் கேட்டதும் சற்றும் யோசிக்காமல் தருவதற்கு சம்மதித்தார் அதோடு கூட எப்போது பிருந்தாவன பிரதிஷ்டை ஆனாலும் அந்த பிருந்தாவனத்தின் முழு செலவையும் தானே ஏற்பதாக அவர் கூறியதும் அனைவருக்கும் ஆனந்தமாகியது இடம் இவர்கள் கைக்கு வந்ததும் அடுத்த ஆண்டிலிருந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னிலிருந்து அந்த இடத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் ஆராதனையை கொண்டாடுவது என முடிவெடுத்தனர் ஆராதனையை மிருத்திகா பிருந்தாவனத்தில் தான் கொண்டாட வேண்டும் என்பது இல்லை பொது இடத்திலும் தனி இடத்திலும் வீட்டிலும் குடும்பத்தோடு குழுவோடு பெரும் கூட்டோடு என எப்படி வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் கொண்டாடலாம் ஆத்மா கொண்டாட வேண்டும் அவ்வளவே ஷஹாபாத்தில் மிருத்திகா பிருந்தாவனம் அமையும் பூஜையில் இருந்த பிருந்தாவனத்தை எடுத்து வருவதாக சொல்லி ஒவ்வொரு ஆராதனையின் போதும் ஷஹாபாத்திற்கு துவைபாயனாச்சார் எடுத்து வந்தார் அது பித்தளையினால் ஆன பிருந்தாவனம் சுமார் இரண்டு அடி உயரமும் ஒன்றரை அடி அகலமும் கொண்ட பிருந்தாவனம் அது துவைபாயனாச்சார்க்கு கிடைத்தது ஒரு அற்புதத்தினார் ராகவேந்திர ராவ் என்பாருக்கு வெகு நாளாய் வயிற்று வழி என்னென்னவோ வைத்தியம் செய்து பார்த்தும் குணமான பாடில்லை விரக்தியின் எல்லைக்கே சென்றபோது ராகவேந்திர ராவை எதேச்சையாக சந்தித்த ஒருவர் அவர் படும் துயரைக் கண்டு துவைபாயனாச்சாரை பற்றி கூறி அவரிடம் மந்திராட்சத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் அந்த சக்தி உங்கள் வயிற்று வழியை கொன்றுவிடும் என்றதும் முகவரியை விசாரித்து கொண்டு துவைபாயனாச்சாரை கண்டு வணங்கி மந்திராக்சத்தை பெற்று வந்தார் அவர் சொன்ன மந்திரத்தையும் ஜபித்து வந்தார் என்னே ஆச்சரியம் அடுத்த மூன்று நாள் கழித்து ராகவேந்திர ராவிற்கு வயிற்று வழி இருந்த இடம் தெரியவில்லை அவருக்கு தலைக்கால் புரியாத சந்தோஷம் உடனே தன் குடும்பத்தாரோடு துவைபாயனாச்சார் இல்லம் சென்று அவரின் பாதங்களை பற்றி கொண்டு கதறி அழுதார் ஆனந்த கண்ணீர் வடித்தார் சுவாமி உங்களுக்கு என்ன வேண்டுமென்று சொல்லுங்கள் உடனே வாங்கி தருகிறேன் என்னால் என்னப்பா ஆகியது எல்லாம் ராயரின் அனுகிரகம் அப்பா அப்படி இல்லை சுவாமி அது உங்கள் மூலம் ஆகியிருக்கிறது தாங்கள் தந்த மந்திராலய மூல பிருந்தாவன மந்திராட்சத்தையின் மகிமை கூர்ந்து ஏதாவது கேளுங்கள் என்ன சொன்னீர்கள் பிருந்தாவன மகிமை என்றா அந்த தான் வேண்டும் வீட்டில் வைத்து பூஜிப்பதற்கு வேண்டும் என்று துவைபாயனாச்சார் கேட்டதும் ராகவேந்திர ராவ் தங்களுக்கு எப்படி தேவையோ அப்படியே ஆர்டர் கொடுத்து விடலாம் அளவுகளை சொல்லுங்கள் என்றார் அப்படி செய்து வந்த பித்தளை பிருந்தாவனத்தை மந்திராலயத்திற்கு எடுத்து சென்று மூல பிருந்தாவனத்தின் அருகிலேயே மூன்று நாட்கள் வைத்திருந்து ஸ்ரீமடத்திலிருந்து மிருத்திகை பெற்று ஹைதராபாத் எடுத்து வந்து அந்த பிருந்தாவனத்தின் மேல் சால கிராமம் வைத்து தினமும் அபிஷேக ஆராதனை அலங்காரம் என்று துவைபாயனாச்சார் செய்து வந்தார் அந்த பிருந்தாவனத்தை தான் வருடந்தோறும் ஆராதனை சமயத்தில் ஷஹாபாத்திற்கு எடுத்து வந்தார் ஒவ்வொரு ஆராதனையின் போதும் இந்த இடத்தில் மிருத்திகா பிருந்தாவனம் வரவேண்டும் வரவேண்டும் என்று கூட்டு பிரார்த்தனை செய்யலாயினர் சங்கல்பம் செய்து வேண்டலாயினர் இடம் கிடைத்தாயிற்று பிருந்தாவனத்தையும் வீட்டை தந்த பிருந்தாவனத்தையும் வீட்டை தந்த பிரகலாத ராவ் தர இருக்கிறார் கட்டிடம் எழ வேண்டும் கையிருப்பை கொண்டு கட்டவும் இயலாது சிறிது சிறிதாய் தொகை சேர்த்தென்றால் கால அவகாசம் நிறைய வேண்டும் குருராஜா இதற்கு ஒரு வழிகாட்டு என்று பிரார்த்தித்தது வீண் போகவில்லை அப்போது ஷஹாபாத்தில் எக்ஸைஸ் ஒப்பந்தராக மல்லப்ப சிந்தே பணியாற்றி கொண்டிருந்தார் என்று சொன்னேன் அல்லவா ஸ்ரீ குருராஜ சேவா சங்கத்தினர் பலரையும் தொடர்பு கொண்டது போல மல்லப்ப சிந்தேவையும் சந்தித்தனர் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதிலை அவர் தந்தபோது குருராஜா குருராஜா என்று ஸ்மரித்து கொண்டனர் ஏதோ கொஞ்சம் நன்கொடை கிடைக்கும் என்று சென்றவர்களிடம் முழு கட்டடத்தையும் தானே கட்டித்தருவதாக சொன்னால் ஆனந்தார் அதிர்ச்சியாகத்தானே இருந்திருக்கும் சொன்னதை போலவே ஆறே மாதத்தில் மல்லப்ப சிந்தே கட்டியும் கொடுத்தார் பிருந்தாவனமும் தயாராகியது அதற்குள் ஒரு குழுவாக மந்திராலயம் சென்று மிருத்திகைக்காக ஸ்ரீ சுயமேந்திர தீர்த்தரிடம் விண்ணப்பித்தனர் சுவாமிகளும் ஷஹாபாத்தில் ஆரம்பத்திலிருந்து நடந்தவற்றை கேட்டு மிருத்திகை தந்தார் அந்த மிருத்திகையை மந்திராலயத்திலிருந்து ஷஹாபாத் வரை தினமும் ஹஸ்தோதகம் தந்து நடந்தே எடுத்து வந்தனர் முப்பத்தி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அன்று பிருந்தாவன பிரதிஷ்டை என்று தேதி குறித்தனர் அது சாகர் மாசிய காலம் என்பதால் மந்திராலய சுவாமிகள் அங்கேயே முகாமிட்டிருந்தார் ஏனைய ஸ்ரீமடத்து ஸ்ரீகள் சாதுர்மாசிய விரதத்தை ஒவ்வொரு வருடமும் வெவ்வேறு தலங்களில் அனுஷ்டிப்பர் ஆனால் ஸ்ரீ ராகவேந்திர ஸ்ரீமடத்து சுவாமிகள் எல்லா வருடங்களும் மந்திராலயத்திலேயே சாதுர்மாசியம் அனுஷ்டிப்பர் ஏனெனில் ஆண்டுதோறும் அந்த காலகட்டத்தில்தான் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் ஆராதனை வரும் அதனால் துவைபாயனாச்சார் தனது சொந்த ஊரான சிற்பூரிலிருந்து பண்டிதர் எனமேலி ரங்காச்சாரை வரவழைத்து அவர் மூலம் மந்த்ராலய மூல பிரதி மிருத்திகையை பிரதிஷ்டை செய்ய வைத்தார் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்று ஒரு கோடி ஜபம் செய்து பிரதிஷ்டை செய்த இடம் என்பதால் அந்த நாமம் இன்றும் கூட சிலருக்கு அங்கே கேட்கிறதாம் கட்டிடம் கட்டி தந்ததோடு நில்லாமல் பிரதிஷ்டாபன மகோத்சவத்து நாட்களில் அன்னதான செலவையும் மல்லப்ப ஏற்றார் துவைபாயனாச்சார் ஹைதராபாத்தில் இருந்து விதவிதமான வாசமுள்ள மலர்களை தருவித்து ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்திற்கு செய்த அழகிருக்கிறதே அதன் லாவண்யத்தை சொல்லி மாளாது ஸ்ரீ ராகவேந்திர மகிமை ஐந்தாம் பாகத்திற்காக ஹைதராபாத் சென்றிருந்த போது அவரது துணைவியாரையும் சந்தித்து அவர்கள் வீட்டு பூஜை அறையை தரிசித்து அவர்களிடம் ஆசி பெற்றதிலிருந்து திரு சி பி ரவி மூலம் ஷஹாபாத்தை பற்றி கேள்விப்பட்டதிலிருந்து வரவேண்டும் வரவேண்டும் என்றிருந்தது ஆறாம் பாகத்திற்காக ஜிதாமித்ர கட்டே சென்று கொலாப்பூர் செல்லும் வழியில் சஹாபாத் சென்றபோது போது நிறைவேறியதும் துவைபாயனாச்சாரியரை மானசீகமாக நினைத்து வணங்கினேன் அஹா எப்பேற்பட்ட ஆத்மா அவரை பற்றி ஆறாம் பாகத்தில் எழுதாமல் இந்த ஒன்பதாம் பாகத்தில் எழுத வைத்ததிலும் ஸ்ரீ குருராஜர் ஒரு அர்த்தம் வைத்திருக்கிறார் துவைபாயனாச்சார் தன்னை மட்டுமா ஸ்ரீ குருராஜரிடம் தந்தார் தனது உடைமைகளையும் கூட தந்தாரல்லவா எத்தனை பேருக்கு இருக்கிறார் இன்றும் வழிகாட்டி வருகிறார் எத்தனை எத்தனை சீடர்கள் அவருக்கு அவர்களும் ஸ்ரீ குருராஜரின் அருள் பெற்ற சீடர்கள் என்றோ துவைபாயனாச்சாரின் பக்தி மிகுந்த சரிதத்தை காணும் முன்பு அவரின் சீடர்கள் வாழ்வில் ஸ்ரீ குருராஜர் புரிந்த மகிமைகளில் ஒன்றிரண்டை காண்போம்